காப்பான் படத்தில் வரும் காட்சி போல் அரியலூர் கிராமத்துக்குள் படையெடுத்த நத்தை கூட்டம். அச்சத்தில் கிராம மக்கள். அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆலையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. அரியலூர் மாவட்டம் ரெட்டிப்பாளையம் கிராமத்தில் அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆலை இயங்கி வருகிறது. இந்த சிமெண்ட் ஆலைக்கு சுண்ணாம்புக்கல் மலேசியாவில் இருந்து காரைக்கால் துறைமுகத்திற்கு கப்பல் மூலம் கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து ஆலைக்கு லாரிகள் மூலம் கொண்டு வரப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த ஆலையை ஒட்டியுள்ள சந்திரபாளையம் கிராமத்தில் 30 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். வெளிநாட்டிலிருந்து இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக ஒரு சில நத்தைகள் கிராமத்தில் வலம் வந்த நிலையில் இருந்தது. இது மழைக்காலத்தில் வரும் நத்தை என கிராம மக்கள் நினைத்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது சில நாட்களாக கூட்டம் கூட்டமாக நத்தைகள் ஆலையின் சுற்றுச்சுவரை கடந்து கிராமத்திற்குள் படையெடுத்தன. இதனால் கிராம மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். ஊருக்குள் வந்த நத்தைகள் வீட்டுக்குள் அடுப்படி வராண்டா உள்ளிட்ட பகுதிகளையும் விட்டு வைக்கவில்லை. இதிலிருந்து துர்நாற்றம் வீசுவதால் அருவறுப்பாக உள்ளது, சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் இன்று அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆலையை முற்றுகையிட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆலை எங்கள் ஊருக்கு நிறைய ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது. ஆனால் அந்த பாதிப்பெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தி சொல்லியும் பொருட்படுத்தாமல் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து இப்போ 3 மாதமாக இருக்குது. அதர்கண்ணிலேருந்து இன்னும் வரலையும் நத்தம் வந்ததே கிடையாது எங்கள் ஊரில் எங்கள் வாழ்நாளில். எனக்கு 55 வயசாச்சு. ஆனால் இப்போ வந்து அதர்கண்ணிலேருந்து ஏதோ சிமெண்ட்டுக்காக இந்த ஏதோ வந்து மெட்டீரியல் கொண்டாந்து இறக்கி அது வழியாக நத்தம் வந்து இந்த ஊர்லேயே எல்லா வீட்லேயும் நத்தம் சார். ஒரு வீடு கூட இல்லை, எல்லா வீட்லேயும் நத்தம். ராத்திரி ஆச்சுன்னா அது பாட்டு மைன்னு மேயுது. பொறுக்கி எங்களால் தள்ள முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பிட முடியல, ஒரே அசிங்கமாக இருக்குது. பார்த்த இந்த சின்ன பிள்ளைகளெலாம் விளையாட முடியல, ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார். இதை வந்து மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு முதலமைச்சரும் இது ஒரு குழு ஆரம்பித்து எங்கள் ஊரை வந்து இது நல்ல பரிசீலனை பண்ணி நல்லா வந்து ஆய்வு பண்ணி இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதனையடுத்து கயர்னாபாத் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து நத்தையை அப்புறப்படுத்த வேண்டும், வாழ வகை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.